தேனியில் நடந்து சென்று மக்களிடம் ஆதரவு திரட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்து மக்கள் மகிழ்ச்சி. பெண் சக்தி குறித்து பேசும் பிரதமர் மோடி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து பேசாதது ஏன்? மணிப்பூர் பெண்கள் மல்யுத்த வீராங்கனைகள் பில்கிஸ் பானு சம்பவங்களை சுட்டிக்காட்டி மு க ஸ்டாலின் கேள்வி. பெண் சக்தி, பெண்கள் பாதுகாப்பு பத்தி இப்போ தொடர்ந்து பேசுற பிரதமர் பாஜக எம்பி பிரித்பூஷனால் பாலியல் துன்பத்துக்கு ஆளான மல்யுத்த வீராங்கனைகள் கண்ணி விட்ட போது வாய் திறக்கவே இல்லையே, ஏன்? பாஜக அரசால் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட துரோகங்களும் துணை போனவர் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவும் அதிமுகவும் தமிழின விரோதிகள் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் தாக்கு. பச்சோந்தி போல அடிக்கடி நிறம் மாறக்கூடியவர் டிடிவி தினகரன் என பழனிசாமி விமர்சனம். துரோகத்திற்கு பெயர் போன பழனிசாமி தான் பச்சோந்தி என டிடிவி தினகரன் பதிலடி. பச்சோந்தி தான் கொஞ்ச நேரம் கழிச்சு நிறம் மாறும், ஆனா இவர்கள் அடிக்கடி நிறம் மாறுகின்றவர்கள். இவர்களை நம்பி நீங்க ஓட்டு போட முடியுமா? ராமாயணத்தை அவர் பேசுறார், அவர் என்னை பார்த்து தேடியில போய் பச்சோந்தி. சிதம்பரத்தில் திருமாவளவன் தங்கியிருந்த வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை. ஒரு மணி நேர சோதனையில் எதுவும் கிடைக்காததால் வெறும் கையுடன் திரும்பி சென்றனர். சென்னையில் வாகன பேரணி மூலம் மோடி வாக்கு சேகரிப்பு. வினோத் மிஸ்ரா ஜுட் சுகே. வினோத் ஜி, தஸ்வீரை ஜபர்தஸ்த் உத்சாஹ், லோகோ மே புஷ்ப வர்ஷா கர்கே பிரதான்மந்திரி நரேந்திர மோடி கா ஸ்வாகத். லோக் எக் செல்ஃபி லேனே கே லியே இன் க்ஷணோ கோ கைத் கர்னே கே லியே மொபைல். சென்னை தன் மனதை வென்றுவிட்டதாக சமூக வலைதளத்தில் பதிவு. திண்டுக்கல் அதிமுக பிரச்சார கூட்டத்தில் பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போதே கலைந்து சென்ற மக்கள். காலை நாற்காலிகள் முன் எடப்பாடி உரையாற்றியதால் அதிமுகவினர் அதிர்ச்சி. மோடியிடம் மீண்டும் நாட்டை கொடுத்தால் இந்தியாவையே மறந்துவிட வேண்டும். நீலகிரியில் தேர்தல் பிரச்சாரம் செய்த சீமான் கடும் விமர்சனம். நீ அடிமையாவாய், இது இந்தி தேசத்தில் இன்னொரு மாநிலமாக மாறும். நீ நிக்க இடையில்லாமல் தட்டுக்கட்டு தவித்து ஓடுவாய். தமிழ் பேரினம் தொன்மையான மூத்த குடி, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு பேரினம் அழிந்துவோம். வாக்காளர்களை கவர நூதன வழிகளை கையாண்டு வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பு. கிரிக்கெட் விளையாடியும் நடனமாடியும் உணவு பரிமாறியும் வாக்கு கேட்பு. கூட்டணியை முறித்ததால் அதிமுகவை பாஜக மிரட்டியதாக வைகை செல்வன் பரபரப்பு குற்றச்சாட்டு. ரைடு விடுவோம், முக்கிய நிர்வாகிகளை தூக்குவோம் என பல வழிகளில் மிரட்டல் வந்ததாக புகார்.
விழுப்புரம் தொகுதி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து அமைச்சர் பொன்முடி பரப்புரை. பிரச்சார பாடல் ஒலித்தபோது வாகனத்தில் இருந்தபடி உற்சாக நடனம். ஓர் அங்குலம் கூட ஆக்கிரமிக்க முடியாது என சீனாவிற்கு நற்சான்று விழா. மோடி அமித்ஷா இடையே போட்டா போட்டி என காங்கிரஸ் விமர்சனம். தெலுங்கானாவில் 106 அரசு அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்த தேர்தல் ஆணையம். பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியின் கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்றதால் நடவடிக்கை. பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் ஹைதராபாத் அணி 2-2 வித்தியாசத்தில் வெற்றி. சஷாங்க் சிங் அசுதோஷ் சர்மாவின் அதிரடியால் கடைசி வரை அனல் பறந்த போட்டி. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் குஜராத் அணிகள் இன்று பலப்பரீட்சை. தோல்வியை சந்திக்காத ராஜஸ்தான் அணியின் வெற்றி பயணம் தொடரும் என எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.